மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மீடியா கிரிக் டிவி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான மேட்ச் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மதியம். இன்றைக்கி ஒரு சூப்பர் சண்டே இல்லையா, இந்த சூப்பர் சண்டே அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சூப்பரான மேட்சை தான் வந்து நான் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். எஸ், எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையுமே இந்த ஐபிஎல் பார்க்குறதையே கொடுத்து வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சிஎஸ்கே விஸ் கேகேஆர், எஸ் சிஎஸ்கே விஸ் கேகேஆர் ரெண்டு டீமுமே இந்த ஐபிஎலோட செகண்ட் ஃபேஸில் வந்து ரொம்ப பயங்கரமாக விளையாண்டுகிட்டு இருக்க டீமாக வந்து இருக்காங்க. குறிப்பாக அவங்களோட அந்த மோடே வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே மாறி இருக்கு. சிஎஸ்கே கண்டினியூஸா வெற்றிகளை குமிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய டீமான மும்பை அடிச்சாங்க, ஆர்சிபி அடிச்சாங்க, இப்ப பாத்தீங்க அப்படின்னா கேகேஆரையும் அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஒரு சைட்ல இருந்து கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு வந்தாங்க. சோ அதனால வந்து ஒரு பெரிய ஒரு மேட்சா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரிதான் ஒரு பெரிய மேட்சா வந்து இது இருந்துச்சு. எஸ், கேகேஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ணி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா பகல்ல நடக்கிற மேட்ச் ரொம்ப வெயில்ல நடக்குது, அபுதாபியில வேற நடக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த வெயில் அப்படிங்கிறது வந்து எங்க பிளேயர்ஸ் வந்து உருக்கிறோம். ஸோ அது எங்களுக்கு வேணா, நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் அடிக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்களும் வந்து பேட்டிங் ஆனாங்க, நல்லா தான் விளையாண்டாங்க. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர், அவர் வந்து நீ வேணா வெங்கடேஷ் ஐயரா இருக்கலாம், நான் வந்து தூள் ஷர்தூல் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்தூல் வந்து தூக்குனாரு. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து அப்படியே வந்து உழுந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் தினேஷ் கார்த்திக் வந்து நல்லா ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டாரு, ராகுல் திருப்பதி நல்லா விளையாண்டிருந்தாரு, அண்ட் ராணா நிதிஷ் ராணா அவர் கூட நல்லா விளையாண்டாரு. டோட்டலாக வந்து கேகேஆர் வந்து ஒரு நல்ல ஸ்கோர், 171 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. 171 வந்து ஒரு டஃப்பான ஒரு டார்கெட் தான், அது வந்து ஈஸியான டார்கெட் கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸில் ருத்ராஜ் ஐக்வாட் அண்ட் டூ பிளேசஸ் இவங்க ரெண்டு பேரும் இறங்கி ஆட ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ருத்ராஜ் ஐக்வாட் சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. கமிங் டேஸில் 42 அடிச்சிருந்தார், 28 பாலுக்கு 3 6 2 4 வந்து அடிச்சிருந்தாரு. பட் நம்ம ரசலோட பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வந்து அவுட் ஆகிட்டாரு. அதுக்கடுத்தபடியாக டூ பிளேசஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு வந்து 43 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டாரு. மொயின் அலி ராய்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க, ராய்டோட விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் மொயின் அலியோட விக்கெட் அப்படி இப்படின்னு சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, எங்கப்பா போயிட்டு இருக்கு மேட்ச் அப்படிங்கிறப்போ தோனி அண்ட் ரெய்னா இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் ரவீந்திர ஜடேஜா சாம் கரன் கிட்ட வந்துருச்சு கடைசியில் மேட்ச். ஸோ மேட்ச் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா 3 30 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆயிருச்சு. வருண் சக்கரவர்த்தி இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா தோனிக்கு பவுலிங் போட்டாங்க. உண்மையிலுமே அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான பிரில்லியன்ட் கேப்டன்சி அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். மார்கன் வந்து வருண் சக்கரவர்த்தியையும் நரேனையும் வச்சிருந்தாரு டியூ டு தோனி அண்ட் ரெய்னா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தவரையும் கரெக்டாக யூஸ் பண்ணாரு. வருண் சக்கரவர்த்தி எப்படி இதுக்கு முன்னாடி 2 தோனி எடுத்தாரோ அதே மாதிரி 3 வாட்டி சேம் ஏதோ அந்த ரிப்ளே பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி எடுத்தாரு. அண்டு மேட்ச் சுறுசுறுப்பாக ஆணுச்சுங்க. ஆனால் நம்ம ஜடேஜா அங்கே இருக்கிறப்ப என்ன சுறுசுறுப்பு பரபரப்பு, அவரே மேட்சை முடிச்சிருவாரு. இது பிரசித் கிருஷ்ணாவோட 19 ஓவரில் ஜடேஜா 6-6-4-4 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாரு. அந்த ஓவர் மட்டுமே 22 ரன் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரன் வந்து தேவைப்பட்டுச்சு. 4 ரன் தேவைப்பட்டப்போ ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நாராயண் அவர் வந்து போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து ஆயிருச்சு. ஸோ விக்கெட் வந்து ஆன வரையும் சாம் கரன் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஓகே சரி, ஜடேஜா ஒரு ஹெண்டில் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கடுத்தபடியாக வந்து நம்ம லார்ட் ஷர்தூல் இறங்கினார் டாட் 2 பால். 3 பால் வந்து 3 ரன் ஓடிட்டாங்க, மேட்ச் டிராவாயிருச்சு. சுனில் நாராயண் இருந்தாலுமே 3 பாலுக்கு 1 ரன் வச்சு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிக்கோலஸ் புரான வச்சு 6 பாலும் டாட் பண்ண ஒரு மனுஷன் அவர். ஸோ அது மாதிரி ஒரு பிளேயர் தான். அடுத்து ஜடேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஏதோ அடிக்கல 4 பாலில். 5 பால் ஜடேஜாவோட விக்கெட்டு வந்து விழுந்துருச்சு. கடைசியில் 1 பாலுக்கு 1 ரன் அப்படின்னு இருந்தப்போ ஒரு புது பேட்ஸ்மேன் தீபக் சகர் வந்து உள்ள வரார். ரீசென்ட் டைம்ஸில் அவர் நல்லா விளையாண்டு ஃபார்ம்லாம் இருக்கார் தான். ஆனால் இங்கே சிஎஸ்கேட ஃபேன்ஸோட அப்படியே ப்ரெஷர்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அடே நம்ம விண்டேஜ் சிஎஸ்கே மாதிரியே இருக்கேடா இது, என்னடா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ் தீபக் சகர் வந்து பால் வந்து சும்மா அப்படி கண்ணாப்புறாலும் அடிச்சுட்டுலாம் விடாமல் அழகாக பார்த்து ஸ்டோக் பண்ணாருங்க. சூப்பராக வந்து ஒரு ரன்னு. அண்ட் சிஎஸ்கே இஸ் ஜெயிச்சிட்டாங்க. கண்டினியூஸாக வெற்றிகள், டாப் ஆஃப் தி டேபிள் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கன்ஃபார்ம் குவாலிஃபைடு தான், இதுக்கப்புறம் என்ன ஓகே. அண்ட் வேற லெவல் ஒரு டீம் எஃபர்ட் உண்மையுமே. இடையில தோனி ஒரு 4 பால் வந்து டாட் பண்ணார், சுரேஷ் ரெய்னா தேவையில்லாத ரன் அவுட்டு, அது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள். பட் பிரில்லியன்ட்லி வந்து சில மூவ்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணார் ஒயின் மார்கன். குறிப்பாக வந்து ரசலுக்கு வந்து இடையில இன்ஜூரி ஆயிருச்சு. அந்த இன்ஜூரி மட்டும் ஆகலை அப்படின்னா மேட்ச் எப்படி வேணாலும் மாறி இருந்திருக்கலாம். ஏன்னா ரசலை தான் அவர் வந்து டெத் ஓவரில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு. பட் இன்ஜூரி ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா இடையில அந்த ஓப்பனிங் இறங்குறாங்கல்ல அந்த பையன், அந்த ஐயர் வெங்கடேஷ் ஐயர், அவருக்கு ஒரு ஓவர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த பையன் நல்லா தான் போட்டான்,
ஒன்றும் இதெல்லாம் இல்லை. நல்ல ஒரு மேட்சுங்க, சூப்பரான ரெண்டு டீம், பயங்கரமான ஒரு மேட்ச் மோதுனா எப்படி இருக்கும். பட் ஜடேஜா தான் கீ ஃபேக்டரே, ஜடேஜா உரிச்சு எடுத்துட்டாரு கே கேஆர் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாகர்கோட்டையோட ஓவரில் அடித்தார் ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா, அந்த மேட்சோட ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி தான் அப்படி வந்து இருந்துச்சு அந்த ஒரு ஒரு ஓவரு. பயங்கரமான ஒரு வின்னிங், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷம். ஸோ அடுத்த மேட்ச் முக்கியமான மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துட்டு ரிவ்யூ வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. கண்டிப்பாக நாளைக்கு சிஎஸ்கே பற்றி நிறையா பேசுவோம். அண்ட் இந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்லாம் சொல்லிட்டு மறக்காம கான்வர்ஸ்ல கவர்மெண்ட்ங்க. நன்றி, வணக்கம்.